ತದರಿ ನನ್ನ ನನ್ನ ತದರಿ ನನ್ನ வாங்க தம்பி, நீங்கள் இந்த பிஆர்ஓ மணிகண்டன் சொல்லி விட்டாலா? ஆமாம் ஆமாம், நான் தான் சார். கதை சொல்ல தானே வந்திருக்கு? ஆமாம் சார். உட்காருங்க. இல்லைங்க சார், அது என்னென்ன சார், உங்கள் முன்னாடிலாம் நான் உட்கார்றது இல்லைங்க. ஏன்னா சார், நான் படம் பண்ண வந்திருக்க டைரக்டர் சார். அந்த படம் பண்ணுறதுக்கு பணத்தை போடுற ப்ரொடியூசர் நீங்கள் சார். அந்த பணத்தை கொடுத்து எனக்கு வாழ்க்கையை கொடுக்குற நீங்கள் ஒரு கடவுள் சார். நீங்களும் நானும் சமமாக உட்காரக்கூடாது சார். வேணா நான் தரையில் ஒன்றும் உட்காந்துட்டு நான் நிறைய படம் பண்ணிட்டேன். சரி சார், நீங்களே டைரக்டர் சார்? ஆ, ப்ரொடியூசராக தான். சரிங்க சார். இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் கதை சொல்ல வரும்போது என் எதிரில் உட்காரவே மாட்டேன்னு வாங்க. ஆனால் நின்று பரவாயில்ல இல்லை. சரிங்க சார். ஆனால் முதல் படம் ஹிட்டு கொடுத்த பிறகு அவங்க நிற்பாங்க, நான் உட்காந்துருவேன் கீழே தரையில். சார், அதெல்லாம் நீங்கள் மற்ற டைரக்டர்கிட்ட பார்த்துருவீங்க சார். ஆனால் எங்கிட்ட இது வரைக்கும் நான் அது மாதிரி பண்ணதே கிடையாது சார். இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்கேன்? நான் இன்னும் படமே பண்ணல சார். அப்புறம் என்னையா உட்காரியா? சும்மா ஃபார்மாலிட்டி இல்லாமல் பார்க்காத உட்காரு சார். இவ்வளோ சொல்கிறீங்க, உங்கள் முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியும். படம் பண்ணணுமா வேணாம்? பண்ணணும் சார். உட்காரு, உட்காந்துரு, உட்காந்துரு, நீ உட்காந்துரு. ஆ, நல்ல கதை வச்சிருக்கிறியா சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சூப்பரான கதை நம்மக்கிட்ட இருக்குது சார். நீ சொல்லு, அதுக்கப்புறம் அதை நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் சார். இப்போது இவ்வளோ ஒரு படம் ஒன்று வந்தது பார்த்தீங்களா சார்? என்னது? ஜெயம் ரவி சார். என்ன படம்? அடங்க மறு. ஆமாம், அதை பார்த்துருக்கீங்க சார். அதைத்தான் பண்ண போறியா? அந்த படம் இல்லை சார், அது அடங்க மறு. நம்ம எடுக்க போகிற படம் அடங்கி இரு. ஓ, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே உள்டா சார். அது அடங்க மறு, இது அடங்கி இரு. அங்கே மறு, இங்கே இரு சார். டைட்டிலே வந்து நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக தான் சார் வந்து வந்து இப்படி வந்து அப்படி போய் இப்படி நிற்கும் சார். அப்படி ஒரு இது சார். அப்போ அதில் ஹீரோவை பண்ணாரு சார். அப்புறம் அதில் வில்லனை படம் பார்த்தீங்களா? படம் பார்த்துருக்கேன். பார்த்தேன். அதில் வில்லனை பண்ணது தான் சார் இதில் ஹீரோ. அப்போது அதில் ஹீரோ பண்ணவர் இதில் வில்லனை பண்ணுறாரா? இல்லை இல்லை, அவர் ஜெயம் ரவி சார். இல்லை, அவர் சொன்னார் நான் வந்து பண்ணித்தரேன் தம்பினாரு. ஓம் படத்துக்கு? ஆமாம், நான் வேணாம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். ஜெயம் ரவி சார், அவரோட ஃபஸ்ட் படம் நான் பண்ண வேண்டியதாக இருந்தது. எது ஜெயம் படையா? இது சார் அடங்க மாதிரி. ஓ, அதே நீ பண்ண வேண்டியதா? ஆமாம் சார், கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. நான் அப்போ தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே படத்தை முடிச்சுட்டேன். நம்மளை கேட்டால் கொஞ்சம் அது அப்படி இப்படி போய். சரி சரி சார். சரி, படம் அப்படி நிற்கும் சார். சரி, இதில் ஹீரோ என்ன பண்ணுறாரு? ஹீரோ வந்து ஹீரோ ரோல் தான் சார் பண்ணுறாரு. ஹீரோ என்ன சார், ஆரம்பத்தில் அவர் வந்து கோயம்பேடில் வந்து தக்காளி வெங்காயம் இப்படி தள்ளுவெளில் விற்றுந்தார் சார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம படத்தில் வந்து நடிக்க வந்துட்டார் ஹீரோவா. சரியா, இந்த படத்தில் ஹீரோ என்னவா வராருன்னு கேட்குறேன் சார். ஹீரோ படம் முழுக்க ஹீரோ ரோல் மட்டும்தான் சார் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஆக்சுவலாக நான் வேறு எந்த ரோலுக்கும் நான் வந்து கொடுக்க முடியாது சார். இவர் சிங்கிள் மேன் ஹீரோனா ஹீரோ தான். இவருக்கு வந்து அப்படி ஒரு கதை பேசு அவரை சுற்றி இருக்கிறதுனால இவர் டபுள் ரோலாவோ இல்லை டூயலாவோ இல்லை ட்ரிபிளாவோ இல்லை ஆன்டி வில்லனாவோ இவரை காமிக்க முடியாது சார். கதை அப்படி நின்று பேசு சார். சும்மா ஒரு சாட்டை வச்சோம்னா சார் அப்படி பேசிக் போட்டு. சரி, அதெல்லாம் சரியா? இப்போ ஹீரோ நம்ம கதையில் என்ன பண்ண போறார்? என்ன சார் அப்படி சொல்றீங்க? கடைசி வரைக்கும் ஹீரோவா தான் சார் பண்ண போறாரு பட்டம். சரி விடு, அப்படி விட்டுரு. ஆமாம் சார், விட்டுரு. விட்டுருவோம் சார். ரேக்கை மாற்றுவோம். ஹீரோயின் இருக்காங்களே? ஹீரோயின் நம்ம படத்தில் இருக்காங்க சார். ஹீரோயின் இருக்காங்க சார். ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் யாரு? ஹீரோயின் அங்கே தான் சார் நிற்கிறான். இந்த டைரக்டர் காமகோடி நூதன சண்முக சுந்தரம் பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்டா? ஆமாம் சார். இதையா மப்சல் பஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் சார். மப்சல் பஸ் கூட ஏதாவது ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கும், இல்லை சாப்பிட்றதுக்காக நிறுத்துவான். ஆனால்ண்ணா படத்தை ஸ்டார்ட் பண்ணனா எண்டு வரைக்கும் எங்கேயுமே நிற்கா சார். அப்படியே பர 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 பரபர போயினே இருக்கு சார் படம். நான் ஸ்டாப்பாக போகும். ஆமாம் சார், நான் ஸ்டாப் பண்ணாலும் பண்ண வேண்டிய படம் ஸ்டாப் ஆகும் சார். அந்தளவுக்கு போகும் சார். சார், படம் பின்றோம் சார். சரி, ஹீரோயினை பற்றி சொல்லவே இல்லையே. ஆமாம், எங்கே விட்டேன் ஹீரோயினு சார்? ஹீரோயின் யாருன்னு கேட்டேயா? ஹீரோயின் விட்டேன். அதான் சார், ஹீரோயின் ஹீரோயின் தான் சார். ஹீரோ ஹீரோ தான் சார். வில்லன் வில்லன் தான் சார். அப்படி போயிட்டு சார். சார், ஹீரோயின் ரோல் என்னன்னு கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை சார். இந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுறாரு சார். ஆனால் ஒன் சைடு லவ் சார். பட் ஹீரோ இருக்கார்ல, அவர் இந்த அம்மாவை திரும்பி கூட பார்க்கறதில்ல சார். சட்டப்பனாமல் போகிறாங்க சார். ஏன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம படம் அப்படி, படத்தோட டைட்டில் என்ன? அடங்கி இரு. அடங்கி இரு. ஒவ்வொரு பிரேமிலையும் அந்த டைட்டில் அடங்கி இருன்னு உட்கார வைக்கிறோம் சார். ஏன் நிற்க வைக்க முடியாதா சார்?
இந்த மாதிரி காமெடியெலாம் இந்த ஏரியாவில் வச்சுன்னா பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றதுனால காமெடியும் நாங்கள் டச் பண்ணுறதில்ல சார். இந்த கதை அப்படியே ஒவ்வொரு ஆடியன்ஸும் அப்படியே முன்னாடினா வந்து அப்படி அப்படி வந்து அப்படி கீழே உட்காந்து பார்க்குறளவுக்கு நம்ம கொண்டு வரோம் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், அப்படி சார். சரி சரி சார், இப்போ அது சொல்லியா ஹீரோ என்னதையா பண்ணுறாரு சார்? என்ன சார் உங்களுக்கு இந்த செலக்டிவ் அம்யூனிசியாவா சொல்கிறதெல்லாம் மறந்துடுவீங்களா? ஆரம்பத்துலேருந்து சொன்னது சார், ஹீரோ ஹீரோ தான் சார் பண்ணுவார். ஹீரோ ரோலை தவிர வேற எந்த ரோலும் பண்ண மாட்டார் சார். ஏன்னா சொன்னல படத்தோட கதை அவ்வளவு ஸ்ட்ராங்கு சார், அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் படத்தோட பட்ஜெட் என்னன்னு கேட்கலையே, படத்தோட பட்ஜெட் என்னன்னு கேட்கலையே, கேட்டிங்கன்னா கேர் ஆகிடுவீங்க. ஏன்னா சார் படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கூட ஒரு 12 கோடியில் பண்ணலாம் சார். 12 கோடியா? ரொம்ப ஷாக் ஆகுறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி குறைச்சோம்னா கூட 10 கோடியில் முடிக்கலாம் சார். 10 கோடியா? என்ன சார் 12 கோடிக்கு லைட்டாக கொடுத்துங்க, 10 கோடிக்கு எவ்வியாக கொடுக்குறீங்க சார்? நீங்கள் அப்படிலாம் பார்க்காதீங்க. இந்த இந்த விஷயத்தில் நான் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ப்ரொடியூசர் ஒய்ஃபு சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். கதைக்களத்துக்குள்ளே வரக்கூடாது. கதைக்களத்துக்கு இவ்வளோ தேவைனா இவ்வளோ தேவை தான். 10 கோடி அதையும் நான் பார்த்து பார்த்தா போட்டு வச்சுக்கிறேன் சார். எப்படி? அதாவது ஃபஸ்ட்டு 5 கோடி இருக்குல்ல சார், அது ஃபுல்லாக ஸ்டூடியோவில் செட்டு போட்டு பண்ணுறேன் சார். ஆமாம் சார், 5 கோடிக்கு செட்டை போட்டு திரிக்க வர்றேன் சார். சும்மா 5 கோடி? ஆமாம், மீதி 4 கோடியில் அப்படியே அவுட்டோர் தான் சார், எக்ஸ்டீரியர் தான் வெளியே. ஆமாம், எக்ஸ்டீரியர் தான் வெளியே தான். நீங்கள் தான் ப்ரொடியூசர் தெரியாதா, வெளியே இருக்கிற ஷாட் தான். இப்போ 5 கோடி வந்து இன்னொரு அது செட்டுக்குள்ளே செட்டு போகிறோம், ஸ்டுடியோக்குள்ளே செட்டு போகிறோம். 5 கோடி 4 கோடி மொத்தம் எவ்வளோச்சு சார்? 9 கோடி. மீதி 1 கோடி எங்கே போச்சுன்னு கேட்கணுமே நீங்கள். கேட்டிங்கன்னா இன்னும் கேர் ஆகிடுவீங்க. எங்கே போச்சு சார் அந்த 1 கோடி? ஆட் கேஷ் ஆன் த ஸ்பாட்டில் டைரக்டருக்கு நம்ம கேஷாக பே பண்ணுறோம் சார். யாருக்கு? டைரக்டர் தான் சார். உனக்கு 1 கோடியா? இன்னும் 1 கோடியான்னு கேட்குறீங்க? இந்த கதையை வச்சுக்கிட்டுனாலாம் சார் நீங்கள் சும்மா நினைக்காதீங்க சார். இந்த படம் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் என் கையில் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. படம் அப்படி, படம் அப்படி அடங்கி இருங்கிறது படம். ஆனால் நீங்களும் நானும் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்லாம் அடங்கி இருப்பான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்ன? ஃபஸ்ட்டு ஷோ நீங்களும் நானும் மட்டும் பார்க்கணும் சார். வேற எவனா பாப்பா இந்த படத்தை? இது வரைக்கும் என்ன கதைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க, தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. கதை இப்போ வந்து அப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கு. நான் எவன்டா பாப்பாலாம் சொல்லக்கூடாது. ரெண்டு பேருந்து எங்கே பார்க்குறோம்னா தியேட்டரில், பால்கனியில், நீங்களும் நானும் உட்காந்து பார்க்குறோம். ஏன்னா கீழே ஆடியன்ஸ் இருப்பான், ஆடியன்ஸோட பல்சனமா அங்கே பார்க்குறோம். அப்படியே கட் பண்ணி இங்கே போனோம்னா ஆன்லைன் ஆடியன்ஸும் நம்ம பல்சை பார்க்கணும். ஆன்லைன் ஆடியன்ஸா? ஆமாம், டீசர் தான். டீசரை விட்றோம், தெரிக்க விட்றோம். 1 நிமிஷத்தில் பல லேக்ஸ், பல கோடி பார்த்துட்டு அதெல்லாம் அவ்வளோ பணம் வரும் சார். நீங்கள் அதை பார்த்தா கூட எங்கள் கையில் திருப்பி 10 லட்சம் கொடுத்து கையில் கொடுத்தீங்க. கையெல்லாம் விட விடன்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டுமா? தண்ணி எதுக்கு சார் நீங்கள் குடிக்கணும்? சுகர் பேஷண்ட்டு? சுகர் பேஷண்ட்டு அது நிஜமாக சொல்கிறேன், சுகர் பேஷண்டாக நம்ம கதை அப்படி உங்களை உண்டு பண்ணிடுது. கதையில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாவே சார் நம்ம படத்தில் ஆடியன்ஸ் முதற்கொண்டு சார். இப்படி தான் சார் பதட்டமாக பார்ப்பேன். ஐயோ படம் என்னடா இப்படி போகுது அப்படி போகுது அப்படி வருது, வேணும் தண்ணி குடிச்சிங்க சார். சார் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன், பேசுங்க சார். சார் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் சார், நம்ம முக்கியமான கதை பேசிக்கலாம். சொல்லுங்க சார். தண்ணி சார், தண்ணி குடிக்கணுங்களா சார்? குடிக்க குடிக்க குடி குடி குடிக்க குடி பல்ல பல்ல சார், பல்ல சார், பல்ல சார். இருக்கு தண்ணி மேலே இல்லையா? எனக்கு கேர் ஆகுது, குடிக்கணுமா? குடிக்கணுமா? குடிங்க சார். ஐயோ மரியாதா, நான் பார்த்துக்கிறேன் சார். எங்க சார் விட்ட? எங்கடா என்ன விட்டேன், ஓப்பனிங்ல இருந்தே கதை சொல்றேன் கதை சொல்றேன்னு கடைசி வரைக்கும் சொல்லாம பட்ஜெட் வரைக்கும் எழுதிட்டேனா சார்? என்ன சார் இப்படி பாக்குறீங்க? எண்டு வரைக்கும் வந்திருக்கு, இப்ப அடுத்து சொல்ல போறது பார்ட் 2 சார். பார்ட் 2? அதான் ஆடியன்ஸ் இந்த கதையை பார்த்துட்டு என்னடா அது இப்ப முத வந்த படம், அந்த படம் வந்து என்ன சார் அடங்க மறு, ஆனா நம்ம எடுக்க போற படம் என்ன சார் அடங்கி இரு. ஆனா பார்ட் 2 வந்து இந்த டைட்டில் அடங்கி எழு. ஒவ்வொரு படத்துக்கும் 10 கோடி, அது 15 கோடி, அது 20 கோடி. நமக்கு பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் பண்ண போதும். இந்த படத்துக்கு 1 கோடி, அடுத்த படத்துக்கு 3 கோடி, அதுக்கு அடுத்த படத்துக்கு 5 கோடி, கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிட்டு போறோம். என்னையா கூப்பிடுறீங்க? என்னையா? என்னங்க? வந்துட்டேன் வந்துட்டேன். இங்க சார், சார் நான் பார்த்து சொல்றேன் சார், சீக்கிரம் வாங்க சார். இதுயார் போன? ஓ நம்ம ஃபோன் தானா? சரி சார். ஹலோ
ஹலோ சார், சொல்லுங்க சார், நான் டைரக்டர் பேசுறேன். இப்ப படம் இதுல டிஸ்கஷன்ல இருக்கேன், இப்ப ஷூட்டிங் போனோம், அங்கெல்லாம் வெயிட்டிங். யார் சார் பேசுறீங்க? டேய், நான் ப்ரொடியூசர் தான்டா பேசுறேன். ஓ, எந்த ப்ரொடியூசர் சார்? நான் இப்ப பிஸியா இருக்க, அடுத்த படம்னா உங்களுக்கு பண்ணி தரேன். கிரா 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 கிரா, இப்ப என்கிட்ட தான்டா கதை சொன்னேன். சார் சொல்லுங்க சார், என்ன சார்? நான் ஆபீஸ காலி பண்ணிட்டு ஊரோட போய் செட்டில் ஆகலாம்னு கிளம்பிட்டேன். நீ வேற ப்ரொடியூசர் இருக்கிற பார்த்து கதை சொல்லிடு. சார் சார் சார், என்ன சார் ஒரு கதை சொல்லிட்டேன், இப்ப பார்ட் 2 வேற கதை சொல்றேன் சார். போடா விளக்கண்ணே, உன் கதையை கொண்டு போய் பார்ட் 1 பார்ட் 2 இல்ல பார்ட் 6 கூட இருக்க முடியாது. கிளம்புறா நீ வேலையை பார்த்துட்டு. சார் சார், போகும்போது அந்த ஆபீஸுக்கு அது வாடகை பாக்கி இருக்கு, அதையும் கொடுத்துட்டு கிளம்பிடு. சார், கதையை கேட்டுட்டு இப்படி சொன்னா எப்படி சார்? கதையை நீ சொல்லலையாடா. சொல்ல